ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க போனை செக் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணின உடனே லோட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நீங்க ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணினதும் பேம், ஆக்சுவலா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. சோ இது நிஜமாவே ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈஸியான மெத்தட திரும்ப திரும்ப செய்ய போறோம். நம்ம போனை செக் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு இமெயில கிளிக் பண்ணின உடனே மறுபடியும் லோட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணினதும் அண்ட் பூம், நம்ம திரும்பவும் பணம் சம்பாதிக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கும் நம்ம ஏர்ன் பண்ண மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரியல் டைம் பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறேன். இதுல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய மக்கள் தினமும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமா இந்தியால இருந்து நிறைய மக்கள் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கணக்கான மக்கள் ஜஸ்ட் ஒரு இமெயில ரீட் பண்ணி மட்டுமே 20 சென்ட்ஸ், 30 சென்ட்ஸ், 40 சென்ட்ஸ்ல இருந்து $10 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க டெய்லியும். நம்ம நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரி இமெயில ரீட் பண்றதுனால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு. அண்ட் இப்ப நம்ம தினமும் ஒரு மணி நேரம் இந்த ஒர்க்கை பண்ணினா மினிமமா நம்ம நாட்டு மதிப்பு படி 700 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம். இதே நம்ம டெய்லியும் 2 மணி நேரம் இந்த ஒர்க்கை பண்ணினா 3000 ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இந்த ஒர்க்கை பண்ணினா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தட்ல நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண போறது இல்ல. அண்ட் இதுல நம்ம எந்த ஒரு இன்வெஸ்டும் பண்ணவும் வேணாம், ஏன்னா இது 100% ஃப்ரீங்கிறனால. முக்கியமா இந்த மெத்தட் உலகம் முழுவதும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல நிஜமாவே பணம் சம்பாதிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. சோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. சோ கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. சோ நாங்க எப்பெல்லாம் ஆன்லைன்ல சுலபமா பணம் சம்பாதிக்கிற வீடியோ போட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தொடங்கவும் ஆரம்பிக்கலாம். மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தின கேள்வியோ இல்ல கருத்தோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம திரும்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து கூகுள்ல போய் wallettik.com டைப் பண்ணி சர்ச் பண்ணா இந்த வெப்சைட் ஓபன் ஆகும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வெப்சைட் நேம் வந்து wallettik.com. சோ நீங்களே இங்க பாக்கலாம், நம்ம வேர்ல்டுல எங்கிருந்து வேணாலும் ஜஸ்ட் இமெயில் ரீட் பண்ற மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதை நம்மளோட மொபைல் போன், கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பை யூஸ் பண்ணி செய்ய முடியும். முக்கியமா நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலும் வித்தின் 24 hoursல நம்ம ஏர்ன் பண்ண மணியை ரிசீவ் பண்ணிக்க முடியும். சோ இதை செய்ய நம்ம கிட்ட வெறும் 3 விஷயம் இருந்தாலே போதும். நம்பர் 1, நம்ம கிட்ட ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும். நம்பர் 2, நம்ம கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் ஆர் கம்ப்யூட்டர் இருக்கணும். நம்பர் 3, நம்ம கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம இதுல ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரீயா சைன் அப் பண்றதுன்னு பாக்கலாம். அண்ணா உங்களுக்கு இதுல ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அண்ட் எப்படி இந்த வெப்சைட்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். நம்மளோட ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்ல இங்க இருக்கிற ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணினா இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆகும். அண்ட் இதுல இங்க இருக்கிற ஃபார்ம்ல நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லைக் நம்மளோட யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அண்ட் இந்த ரெஃபரரை நம்ம பிளாங்கா விட்டுறலாம். இங்க நம்மளோட கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். அண்ட் ஃபைனலா இந்த 3 செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி தான் பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். சோ இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிகாஸ் நான் இதுல நிறைய முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா இந்த பேஜ்ல முக்கியமா பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் பத்தி இருக்கும். சோ இதுல நம்ம 3 விதமான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஜிமெயில், யாஹூ அண்ட் ஹாட்மெயில். என்ன கேட்டா நான் ஜிமெயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்மள மோஸ்ட்லி எல்லாருமே ஜிமெயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல செட் பண்றதுக்கு இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஜிமெயில் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த ஜிமெயில் கீழே இருக்கிற வாட்ச் ஹவு டு வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் இந்த வீடியோவை ஓபன் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் 15-30 நிமிஷத்துக்குள்ள நம்ம கொடுத்த மெயிலுக்கு இவங்க ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஜிமெயில் ஓபன் பண்ணி வால்டிக்ல இருந்து வந்த மெயில ஓபன் பண்ணி இங்க கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் process கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைனா புதுசா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கூகுள் போய் ஜிமெயில்னு டைப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை ஓபன் பண்ணினா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி புது கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே, இப்ப எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் இப்படிதான் இனி தொடர்ந்து மெயில்ஸ் வர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வால்டி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. அண்ட் நான் இங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்றேன். அண்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணினதும் பேஜ் இப்படி ஓபன் ஆகும். சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம்னா எதுவுமே பண்ண வேணாம்.
ஜஸ்ட் சும்மா ஒரு 30 seconds ஸ்க்ரால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் உங்களோட வாழ்த்திக்கு அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆயிடும். ஆக்சுவலா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ல இங்க மேல இருக்கிற லோடர் 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஏடுக்கு $2 கிடைச்சிருக்கு, அண்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு 0.1 இருந்து $0.50 வரைக்கும் தான் கிடைச்சிட்டு இருந்தது. அண்ட் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண பண்ண $1 $2 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா இவங்க நம்ம ஜஸ்ட் இமெயில்ல இவங்களோட ஏட பாக்குறதுக்கு எதுக்கு பே பண்றாங்கன்னா, மத்த பிளாட்ஃபார்ம கம்பேர் பண்ணும் போது இவங்களோட ப்ராடக்டை இமெயில் மூலமா அட்வர்டைஸ் பண்றது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். நம்ம இதுல எந்த ஒரு ப்ராடக்டும் வாங்க போறது இல்ல, ஜஸ்ட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயா ஏர்ன் மட்டும்தான் பண்ண போறோம். நான் உங்களுக்கு எனக்கு வந்து இன்னொரு இமெயில ஓபன் பண்ணி காண்கிறேன். நமக்கு சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அண்ட் நமக்கு இது தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் நிறைய ப்ராடக்டை இமெயில் மூலமா ப்ரோமோட் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம இதுல எதுவுமே வாங்க போறது இல்ல, நமக்கு வந்த மெயில்ல இருக்கிற லிங்கையோ இல்ல பட்டனையோ இல்ல இமேஜையோ தான் கிளிக் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்றேன், அண்ட் கிளிக் பண்ணனதும் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அண்ட் நான் இந்த லோடர் 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அண்ட் நம்ம ஹியூமன் வெரிஃபை பண்ண இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணி இங்க இருக்கிற சென்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னோட வால்டிக் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடும். நான் உங்களுக்கு இன்னொரு போனஸ் டிப் சொல்றேன், உங்களுக்கு வந்த மெயில்ல இங்க இருக்கிற ஸ்டார கிளிக் பண்ணினா இந்த மெயில் வந்து இம்பார்ட்டன்ட்னு மார்க் ஆயிடும். நான் ஏன் உங்களை இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ண சொல்றேன்னா, இவங்க நமக்கு சென்ட் பண்ற மெயில் வந்து ஒரு சில டைம் இன்பாக்ஸ்க்கு வராம ஸ்பாம் ஃபோல்டருக்கு போயிடும். அண்ட் நிறைய பேர் இவங்க நமக்கு சென்ட் பண்ற மெயில இதனால மிஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணா எந்த மெயிலையும் மிஸ் பண்ணாம நிறைய எண்ணலாம். நான் இன்னொரு போனஸ் டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ரிசீவ் பண்ணின மெயிலுக்கு இங்க இருக்கிற ரிப்ளை பட்டனை கிளிக் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹாய் ஐ ரிசீவ்ட் யுவர் மெயில் தேங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணி இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி இவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏன் இப்படி பண்ண சொல்றேன்னா, நம்ம இதுல இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி இருக்கிறது இந்த மெயிலை நமக்கு சென்ட் பண்ணவங்களுக்கு பாப்பாங்க, அண்ட் அதனால ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய மெயில ஓபன் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு போனஸ் டிப் சொல்றேன், நீங்க 2 இல்ல 3 ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வால்டிக் வெப்சைட்ல நிறைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நிறைய மெயில்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலா இதுல மினிமம் பே அவுட் வந்து 20 cents ஆர் $0.2 தான். ஒன்ஸ் நம்ம $0.2 ஏர்ன் பண்ணினதும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணின பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுல நம்ம மத்தவங்களை ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நம்ம பண்ற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் இவங்க நமக்கு $1 அதாவது ₹72 தராங்க. ஆக்சுவலா வால்டிக் வெப்சைட்டோட டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். அண்ட் இங்க நம்ம ஏர்ன் பண்ணின டோட்டல் மெயின் பேலன்ஸ பாத்துக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட ரெஃபரல் லிங்க். அண்ட் இந்த ரெஃபரல் லிங்க ஒரு சில மேக் மணி ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இங்க இருக்கிற மணி டேபை கிளிக் பண்ணி இந்த வித்ட்ரா ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணின அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ நிறைய கண்ட்ரில இருக்கிற நிறைய மக்கள் தினமும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நூத்துக்கணக்கான டாலர்ஸ் டெய்லியும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். நான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குங்கிறத நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜாப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ கைஸ்.